கழகம் சார்பா கல்வி விருது வழங்கும் விழா ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. இதுல தளபதி விஜய் அவர்கள் பல மாணவர்களை சந்திச்சு அவங்களுக்கு சான்றுகளையும் பரிசு தொகையும் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அங்க இருக்கிற பல மாணவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஹார்டின் மாதிரியான சிம்பிள் கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்வாக் பண்றது இப்படிலாம் பண்றாங்க. அப்படி ஒரு மாணவர் பண்ணும்போது அது எதையுமே ஹெசிடேட் பண்ணாம அவரும் அந்த சிக்னேச்சர் ஸ்வாக்லாம் வைக்கிறாங்க. இது பல மாணவர்களை உற்சாகப்படுத்துது. அண்ட் ஒரு நண்பனுக்கு நண்பனா விஜய் அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் ஸ்டோரி பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா. உலகத்திரத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா, நல்ல தலைவர்கள். நாம் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லலை. இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. யாரோ நம்ம நிர்வாகிங்க, யாரோ ஏஞ்சி நிற்காதீங்க. உங்களுக்கு தெளிவா சொல்லிட்ட, இது மாணவ மாணவியுடைய விழா, உள்ளர போங்க.